பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து கோவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ள போதும் பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்து வருவதால் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சிபிஐ மத்திய மண்டல செயலாளர் ரவீந்திரன் தலைமையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு காரணமான மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிபிஐ நிர்வாகிகள் பழனிசாமி, சுப்பிரமணியம், செல்வராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பல்லாயிரக்கணக்கான இடங்களில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்கின்ற வகையில் சைக்கிள் மூலமாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டிக்கின்ற வகையில் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மோடி அரசு தினசரி பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் விலையேற்றுகிறது. இப்பொழுது பற்றாக்குறைக்கு விறகும் கிடைக்காது, ஏனால் காடுகள் அழிக்கப்பட்டு விட்டன, மண்ணெண்ணையும் கிடையாது. ஆனால் பொருள்கள் அனைத்தும் ஏறிக்கொண்டே போவதற்கு மூல காரணம் பெட்ரோலும் டீசல் விலையுயர்தான். இப்போ நீங்களெல்லாம் இருசக்கர வாகனத்திலே வந்திருப்பீர்கள், அன்றைக்கிருந்து இருசக்கர வாகனத்தில் பெட்ரோலுடைய விலை என்ன என்பது உங்களுக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும். இது தாங்கி கொள்ள முடியாத சுமையை, பெரிய பாராங்கல்லை தினசரி மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு மக்கள் மீதும் கல் வீசி கொண்டிருக்கிறார்கள். காயத்தோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காயத்தோடு தான் சமையல் செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தத்துக்கு மத்திய அரசு பெட்ரோலையும் டீசலையும் கேஸையும் உயர்த்தி வருகிறது. இதை கண்டிக்கின்ற வகையில்தான், மக்கள் படுகிற சிரமத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில்தான் சைக்கிள் மூலியமாக இந்த போராட்டத்தை, சைக்கிளை ஓட்டி எதிர்ப்பு தெரிவிக்கின்ற முறையில் இந்த போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிறது. அத்தகைய போராட்ட முறையை கையில் எடுக்கின்ற வகையில் மத்திய அரசு உடனடியாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், குறைக்க வேண்டும். இதுவும் இன்றைக்கும் தீபாவளி பரிசு என்று இன்னும் 150 ரூபாய் நான் பெட்ரோலை ஏற்றுவேன் என்று இருமா போடுறதால் அது சாத்தியம் இல்லை. அதை குறைக்க வேண்டும் என்றுதான் என்ற விவசாயிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் சாதாரண தொழிலாளர் மத்தியிலும் இந்த பிரச்சனையை மத்திய அரசு கணக்கில் எடுத்து குறைக்க வேண்டும் என்றுதான் இத்தகைய போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிறது.